ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட மதிய சமையலும் ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு மதியம் என்ன சமையல் செய்ய போறேன்னா, சிக்கன் வறுவல் ரசம் சாப்பாடு செய்ய போறேன். வீட்டில் கொஞ்சம் மளிகை ஜாமான் இல்லை, போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். நேத்தி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நான்வெஜ் எதுவும் செய்யலை, இன்னைக்கு தான் செய்ய போறோம். வாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு சமையல் செய்யலாம். நம்ம இன்னைக்கு சிக்கன் வறுவல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை வகை எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிக்கன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. இப்போ நான் வந்துட்டு ரசம் வச்சுட்டேன், தக்காளி ரசம் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டேன். சிக்கன் வறுவல் தான் இப்போ செய்யும். இன்றைக்கி நான் இரும்பு எண்ணெய் சட்டியில் செய்யலை. சூடாயிடுச்சு, பட்டை வகையை சேர்த்துக்கலாம். பட்டாக நல்லா புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி ரசம், தக்காளி ரசத்துக்கும் வறுவலுக்கும் செம்மையாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். செம்மனா வறுவல் பண்ணது இல்லை வீடியோவுக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நான்ஸ்டிக்கவா மாதிரி இருக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றலை, சிக்கன்லேயே தான் தண்ணி விடுது. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். போடு வறுவல், மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்படி இருக்கு சிக்கன் வறுவல்? நல்லாயிருக்கா? உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். வாசனை அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கா? பொய் சொல்லல. ரசத்துக்கு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம தயிர் சாதத்தோட எல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூப்பர். கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கிரேவி மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டோட பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தொட்டு கட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோமா, சமைக்கிறதுக்கு முன்னாடியே கடைக்கு போயிட்டு வந்து தான் சமையல் பண்ணேன். நான் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான இல்லாத பொருள், எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. எந்த பொருள் இல்லையோ அதை போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. நல்லா இருந்ததா சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு தான் என்னென்ன வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதுதான்,
தேங்காய் பிஸ்கட், தேங்காய் பண்ணு. இது வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால தேங்காய் பண்ணு. எனக்கு இது பிடிக்காது, பிரெட்டு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும் அது பிரெட்டு. ஜாமான் எங்கே வாங்கினோம்னா அமுதசுரி விநாயகர்னே வீடியோ போட்டிருப்பேன், அங்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்ப போய் வாங்கலை, நாங்கள் பக்கத்துலே தான் வாங்கிப்போம், அங்கெல்லாம் போகல. இன்னைக்கு சரி அங்கே போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போனோம். என்னென்ன வாங்கினா, ஆனால் ரேட்டு ஏன் திடீர்னு போனோம்னா, ஆயில் வந்துட்டு லிட்டரு 200 ரூபாய்க்கு பக்கத்தில், அங்கே பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அமுதசுரிபில் ஆயில் நல்லா இருக்குது, கம்மி ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஆயிலுக்காகவே மனக்கிட்டு நாங்கள் அங்கே போனோம். சாப்பிட்டச்சு. இது இதோட எம்ஆர்பி ரேட் எவ்வளோனா, இருங்க தேடி கண்டுபிடிக்கிறேன், 57 ரூபா 1 ரூபா கம்மி, இங்கே எம்ஆர்பியோட 1 ரூபா கம்மி. இது மெயினாக எனக்கு ரொம்ப அதுனா கோல்டு வின்னர் எவ்வளோன்னா 180 ரூபா எம்ஆர்பி, 156 ரூபாய்க்கு தராங்க. உப்பு 5 ரூபாதான், பிஸ்கட்டு இதெல்லாம் 10 பைசா கம்மியாகுது எம்ஆர்பியோட. பிஸ்கட்டு இதில் வந்துட்டு 48 ரூபா, மிளகாய் தூள் 48 ரூபா, ஆனால் 35 ரூபாதான் அங்கே. இதுவே நம்ம இங்கே கடையில் வாங்கினா இதே ரேட்டில் தான் தர்றாங்களே, 35 ரூபா. அப்போ 48 35க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. சிக்கன் மசாலா 55 ரூபா, ஆனால் 37 ரூபாதான் எம்ஆர்பி வந்துட்டு, 55 ரூபா போட்டிருக்கு 100 கிராம். இது வந்துட்டு காஷ்மீரியாங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு எவ்வளோனா 7 ரூபாமா தேடிக்கிறேன். மிளகாய் தூள், சில்லி தூள், சில்லி பவுடர்னு போட்டிருக்காங்க மாமா, இதை 30 ரூபாங்க, 34 ரூபா எம்ஆர்பி, 30 ரூபாதான், 4 ரூபா. இது கரம் மசாலா வந்து, கரம் மசாலா 68 ரூபாங்க இதில் போ கரெக்ட், இங்கே ரெண்டுமே தான் போட்டிருக்காங்களே. கரம் மசாலா வந்து 100 கிராம் 68 ரூபா எம்ஆர்பி, ஆனால் வந்துட்டு 50 ரூபாதான். சர்க்கரை வந்துட்டு 20 ரூபா, 5 ரூபா கம்மி, எம்ஆர்பி 25 ரூபா 20 ரூபா. நாங்கள் வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு ஆல்கிலே ஷாம்பு குளிப்போமா, இப்போ வந்து இந்துலேகா ஷாம்புக்கு மாறியிருக்கேன், ஏன்னா முடி ரொம்ப கொட்டுது. ஏன் திடீர்னு இந்த ஷாம்புக்கு மாறினேன்னா, ஒரு நாள் ஷாம்பு இல்லை குளிக்க போயிட்டேன், இவங்க இல்லை பக்கத்தில், அந்த வினோதாக்கா சொல்லுவேன்னா அவங்கள்ட்ட வாங்கினா, கேட்ட உடனே இந்த ஷாம்பு 2 கொடுத்தாங்க. ஆனால் குளிச்சு பார்த்தா எனக்கு நல்லா இருந்தது, முடி நல்லா இருந்த மாதிரி இருந்தது. வளருதோ வளரலையோ, மற்ற ஷாம்பை விட அது எனக்கு குளிக்கிறப்ப நல்லா இருந்தது. சரின்னு இந்த ஷாம்பே வாங்கிட்டேன். ஏன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 ஷாம்பு வாங்கி வேற கொடுக்கணுமா, அதுக்காகவே வாங்கணும்ட்டு வாங்கினா நல்லா இருக்கு. முதல்ல அவங்கள்ட்ட வாங்கின 2 ஷாம்பு கொடுக்கணும். இது வந்துட்டு அவங்க எப்பொழுதுமே மீனாட்சி அக்கா தான் அவங்க போடுவாங்க அவங்களுக்கு இது. அப்புறமும் நாங்கள் என்ன மாறி இருக்கோம்னா, எப்பொழுதும் வந்து சந்தோஷ் சோப்பு குளிப்போம், இந்த வாட்டி ஃபேஸ் மாறலான்னு மாறிட்டோம் நாங்கள். அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், இது துணி சோப்பு, அதுதான் மொத்தமாக எங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா, மல்லிகை ஜாமான் மட்டும் பன் இல்லாமல் 663 ரூபா. எங்களுக்கு சேவிங் இன்னைக்கு எவ்வளோனா 113 ரூபா சேவிங். எனக்கு பிடிச்ச கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னா பிடிக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன், ஓப்பன் பண்ணுறேன். அவசரத்துக்கு பெரிய மாட்டுக்கு வரங்களே, இது ஒரு பீஸ் எவ்வளோமா? எவ்வளோ நினைக்கிறேன், 50 ரூபா. ஒரு ஜெல்லி, என்னோட ஜெல்லி விழுந்துட்டு.
சீசே வந்துடும் சீசே. இது சரி பண்ணலாம், எனக்கு பிடிக்காது தான், அதனால தான் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்றமா, நம்ம செஞ்சால் மட்டும் ஏமா அப்படி வர மாட்டது. ஏமா இந்த கேக் மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு, அப்படியே ஜெல்லு இது இருக்கு. வந்தோடனே ஃப்ரீசரில் வச்சுட்டேன், அவ்வளோ சூப்பர். அங்கேயும் ஃப்ரீசரில் தான் இருக்கும், அங்கே இருக்கும். இங்கே நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லேட்டானா அந்த இது போயிடும்ல. பிடிக்கும் இந்த கேக்கு மேலே வச்சது, அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஒரு மாதிரி குழ குழந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த அதனால அதை விட திங்க மாட்டேன். கேக்கு பிடிக்காது, செரி பழம் பிடிக்காது. அந்த செரி பழமும் பிடிக்கும், இங்கே இருங்களேன். அந்த கேக்கு மேலே வச்சு அப்படியே ஃப்ரீசர்லேயே வச்சிடறாங்கல்ல, அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால அது பிடிக்காது எனக்கு. கேக்கு அப்புறம் ரெண்டு முட்டையும் செஞ்சு அவ்வளவா ஒரு பர்ஃபெக்டா காமிக்கல, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆசைனா கேக் ரெசிபி எல்லா ஃப்ளேவர்லயும் கேக் செய்யணும், கேக்கு பிஸ்கட்டு பன்னு இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்கு வந்துட்டு நம்ம புது வீட்டுக்கு போறோம், மைக்ரோ ஓவன் வாங்குறோம், நம்ம எல்லா வகை கேக்கும் செஞ்சு அசத்துறோம். இவங்க எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்பெல்லாம் இந்த சிலோன் பரோட்டா சரியா வரல, அப்புறம் கேக் எல்லாம் செஞ்சா நீ பில்ட்அப் கொடுக்குற என்ன செய்யற ஒண்ணு தரலாங்கிறாங்க. அதனால எல்லாம் செஞ்சு பழக போறேன். அது நம்ம மைக்ரோ ஓவன் வாங்குவோம், அதை பத்தி ஒண்ணுமே நேரைய பார்த்தது கிடையாது, அது ஒரு விஷயம். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, லைவா பார்த்தது இல்ல. எது வாங்கினா நல்லா இருக்கும் என்ன எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம வந்துட்டு வாங்குவோம். என்ன கம்பெனியா?